மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷுரா நோன்பை நாம் எதிர்நோக்கியிருக்கின்றோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாட்களில் நோன்பு நோற்பதை குறித்து அதிகம் அதிகமாக ஆர்வப்படுத்தியிருக்கிறார்கள். 9-10 இந்த 2 தினங்கள் நாம் நோன்பு நோற்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூதிகளெல்லாம் ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்தினுடைய வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கின்ற வண்ணமாக ஒரு நோன்பு வைக்கிறார்கள் என்று சொன்னபோது, சற்று மாற்றமாக நாம் 2 நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு வழிமுறை ஏற்கனவே இருக்கிற போது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய வழிமுறை என்று இன்னொன்றை சொல்லுகிறார்கள். அவர்கள் ஒன்று சொன்னால் நாம் 2 நோன்புகளை நாம் அதை ஏற்படுத்தி அதையே நடைமுறைப்படுத்தி காட்டுகிறார்கள். அப்படியானால் மார்க்கத்திற்கு ஒரு தனித்துவம் என்பது எப்போதும் தேவைப்படுகிறது. இந்த மார்க்கம் என்பது இன்னொன்றிலிருந்து ஒரு தழுவல் அல்ல, இன்னொன்றினுடைய காப்பி அல்ல. இதற்கென்று ஒரு போங்கும் நடையும் பாணியும் இஸ்லாத்துக்கு தனியாக இருக்கும். யா ரசூலல்லாஹ், யகூதிகளும் தலப்பா கட்டுறாங்க, நம்மளும் தலப்பா கட்டுறோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது, நீங்கள் தொப்பி போட்டு தலப்பா கட்டுங்க, அது வேறுபடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வேறுபாட்டை தோற்றத்தில் கூட சற்று வித்தியாசத்தை இங்கே காட்டுவதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், எப்படி சடங்குகளும் சம்பிரதாயங்களும் மட்டுமே மதங்களாக போய்விட்ட போது அது மாதிரி நம்ம இருக்கணும், இது ஒரு சம்பிரதாயம் சடங்கு என்று ஆகிவிடும். இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கம், ஒரு வாழ்வியல் நெறி. இதில் வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு மனுஷன் எப்படி வாழணும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக வந்தது. இதில் சில அடையாளங்களையும் சில விஷயங்களையும் மட்டும் நாம் நோக்கமாய் கொண்டிருக்கவில்லை, அல்ல வித்தியாசம் தெரியணும். அந்த வித்தியாசம் எதில் இருக்க வேண்டும் என்றால், வெறும் ஏற்றளவிலே போதிப்பவர்கள் அல்ல, செயல் அளவிலே செய்பவர்கள் என்பதுதான் அந்த வித்தியாசம். எல்லா மதங்களிலிருந்தும் இஸ்லாம் ஏன் வேறுபடுகிறது, எந்த விதத்தில் வேறுபடுகிறது என்று சொன்னால், இந்த இடத்திலே தான் கல் உண்ணாமை, மது குடிக்கக்கூடாதுன்னு யார் சொல்லலை, எல்லாரும் சொல்லி இருக்கிறார்கள். அது ஏற்றளவில் இருக்கிறது. இஸ்லாம் அதை நடைமுறைப்படுத்துகிறது. எத்தனையோ தவறுகளை பற்றி, தவறு என்றுதான் உலகத்தினுடைய எல்லா தத்துவங்களும் பேசுகின்றன. ஆனால் இஸ்லாம் வந்து தத்துவமாக பேசிட்டு போகலை. நடவடிக்கை இப்படி செஞ்சால் இது குற்றம், இந்த குற்றத்துக்கு இது தண்டனை, இது இவ்வளோ காலத்துக்குள்ள அதை திருத்தப்படணும் என்று ஒரு முடிவுக்கு வருகிறது. செயலில் இருக்கின்றோம், தத்துவத்தில் இல்லை என்கின்ற போது இஸ்லாத்திற்கு கொஞ்சம் சற்று வேறுபாடு உண்டு. இஸ்லாமிய எல்லா கோட்பாடுகளுக்கும் சற்று வித்தியாசம் இருக்கிறது. எனவே தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 இதுவும் 1 என்ற அடிப்படையில் இஸ்லாம் ஆக்கப்படுகின்ற ஒரு சூழல் வந்தபோதெல்லாம் அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள், அதை கண்டித்திருக்கிறார்கள். அரசுடல்லா யகுதியர் வந்து தாடி வைக்கிறாங்க, நம்மளும் தாடி வைக்கிறோம் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்தியாசம் சொன்னார்கள். அவர்கள் மீசையும் வைக்கிறார்கள், தாடியும் வைக்கிறார்கள். கஸ்ஸு ஷாரிப் அஃபு லிஹிய தக்கும், மீசையை கத்துறீங்க, மீசையை கத்தரித்து கொள்ளுங்கள், தாடியை வளருங்கள். மீசை என்பது தன்னுடைய மேல் உதட்டுக்கு பக்கத்தில் வரக்கூடாது. தண்ணீர் அருந்துகிற போது அந்த தண்ணீரின் பாகங்களில் மீசையின் பகுதிகள் படக்கூடாது. இதுதான் மீசையை கத்தரிக்குதல். எனவேதான் இஸ்லாமிய வரலாறு முழுக்க அரசு அதிகாரிகள் பெரிய மீசை வச்சுருப்பாங்க, கொரோடா மீசை வச்சுருப்பாங்க. ஏன்னா கவர்மெண்டில் உள்ளவங்க கொஞ்சம் மக்களுக்கு ஒரு பயம் தருகின்ற விதத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கு அப்படிப்பட்ட பெரிய மீசை வச்சுருப்பாங்க. அதற்கு உமர் ரதியல்லாஹு அன்ஹு கடுமையாக பெரிய மீசை வைத்திருந்ததாக வரலாறுகள் வருகிறது. மற்றபடி அந்த மீசையை கஸ்ஸு ஷாரி, மீசையை குறைங்கன்னு சொன்னால் மீசை இருக்குதா இல்லையான்ற அளவுக்கு குறைத்து கொள்வார்கள். அந்த அளவிற்கு அதில் ஒரு புனிதம் இருந்தது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழிமுறையை காட்டி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த வழிமுறையில் பரக்கத் இருக்கிறது, அதில் அருள் இருக்கிறது, அல்லாஹ்வினுடைய உதவி இருக்கிறது என்று புரிய வேண்டும். ஒரு செயலை செஞ்சோம்னா அதை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க
அப்படி என்று நாம் அதை செய்தால் அந்த செயலிலே அல்லாஹு தாலா அபிவிருத்தியை ஏற்படுத்துவான். காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ அதை தான் முதல்ல அவங்களே செய்தார்கள். எனவே இஸ்லாமிய வழிமுறைகளுக்கான அந்த கண்ணியம் என்பது மகத்துவமானது. ஒரு தடவை சபையில் உட்கார்ந்து இருக்கப்ப உமர் ரதி எல்லாம் தௌராத் புத்தகத்தின் ஒரு பக்கத்தை எடுத்து படித்தாங்க. தௌராத் வேதத்தில் எவ்வளோ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொன்னோன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகம் சிவந்து போய்விட்டது. சொன்னார்கள், லவ்கான மூசா ஹையன் மா வசியாகும் இல்லத்திபாய். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தால் கூட இருந்தாலும் என்னத்தான் பின்பற்றணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி, தௌராத் கொடுக்கப்பட்ட வேதம் தரப்பட்ட ஒரு நபி. தௌராத் கொடுக்கப்பட்ட நபி இப்போ வந்தால் தௌராத் அமலில் வராது. என்னுடைய வழிமுறையைத்தான் அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு கண்டிக்கின்றார்கள். அப்போ இஸ்லாமிய வழிமுறைகள் என்பது அல்லாஹு ரசூலால் நமக்கு தரப்பட்டவைகள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சூழல் என்னவென்று சொன்னால், கையில் வெண்ணெயை வைத்து கொண்டு எது தேடினார்கள் என்று பழமொழியை சொல்வதைப் போல அழகான வழிகாட்டுதல்களை நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் மாற்று கலாச்சாரங்கள் பல நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இஸ்லாமிய கலாச்சாரங்களுக்குள்ளே புகுந்து விட்டது என்பது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிதர்சனமான ஒன்று. ஒரு வீடு என்று சொன்னால் மனையடி சாஸ்திரத்திலிருந்து தான் அந்த வீடு தொடங்குகிறது. ஒரு நிலைக்கால் வைத்தல் என்று சொன்னால் அதிலே பல்வேறு விதமான சடங்குகள் உள்ளே புகுந்து விடுகிறது. மனையடி சாஸ்திரத்திற்கும் இந்த மார்க்கத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். குழந்தை பிறந்ததிலிருந்து ஒரு மனிதன் மரணித்து அடக்கம் செய்கின்ற வரை நம்மையும் அறியாமல் பல்வேறு விதமான மாற்று கலாச்சாரத்திற்குள்ளே அகப்பட்டிருக்கிறோம். தீபாவளி வந்துட்டால் பாய் தான் அதிகமாக வெடி வாங்கி வெடிக்கிறாங்க என்று ஒரு பட்டாசு கடைக்காரர் பேட்டி கொடுக்கிறார். இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மற்ற கலாச்சாரங்கள் அவர்களுக்குரியது, நாம் அதை தழுவ வேண்டியதோ பின்பற்ற வேண்டியதோ அல்ல. நம்முடைய கலாச்சாரங்கள் அறிவுபூர்ணமானவை என்பதை இன்றைக்கு நாம் அல்ல வேற்றுமத சகோதரர்கள் கூறுகிறார்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒன்றிடம் ஒரு தத்துவம் இருக்கிறது என்று பார்க்கிறார்கள். ஏன் இஸ்லாம் இதை நடைமுறைப்படுத்த சொல்கிறது? இந்த ஒரு கேள்வி தான், அது அறிவியல் கேள்வியாக மாறுகிறது. குர்ஆனுடைய ஒரு வசனம்தான், அதில் அறிவுக்கு பொருத்தமான செய்தி இருக்கிறது. வஷம்சி தஜ்ரீ முஸ்தக்கரில் லஹா, சூரியன் அது தங்கும் இடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இதுதான் குர்ஆன் வசனம். வஷம்சி தஜ்ரி லி முஸ்தக்கரின் லஹா, தனக்குன்னு எந்த இடம் இருக்கோ அந்த இடத்தை நோக்கி சூரியன் போய்கொண்டிருக்கிறது, அது ஓடிக்கொண்டிருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுது. நீங்கள் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், எந்த கோளும் சற்று நகர்ந்து 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 போகிறது, அது போகிற இடம் பிளாக் ஹோல்னு ஒரு இடம் இருக்குது, அதற்குள்ளே அது அகப்படுமானால் அது அழிந்து போகிறது. அது தன்னுடைய இறுதி இலக்கை நோக்கி அந்த சூரியன் நகர்கிறது என்கின்ற அந்த குர்ஆன் வசனத்திற்கு இன்றைக்கு விஞ்ஞானத்தினுடைய ஆகப்பெரிய உண்மை, எல்லா கோளங்களும் ஒரு கட்டம் அந்த பிளாக் ஹோலில் போய் நின்றோம், அதுதான் இதற்குரிய முடிவாக இருக்கும். வானத்தில் அவ்வளவு பெரிய சூரியனையே விழுங்கி விடுகின்ற அளவிற்கு மிகப்பெரியதொரு பொருள் அதிசயம் ஒன்று உலக மேலே இருக்கிறது. எதெல்லாம் அழிகிறதோ எதெல்லாம் நகர்கிறதோ அது உள்ளே போயிடுது, அது போகிறது எங்கே போய் அது ரிலீஃப் ஆகுது, அது என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. இன்றைக்கு அதை விஞ்ஞானத்தினுடைய ஆகப்பெரிய விஷயங்களாக பேசுகிறார்கள். குர்ஆன் 1400 வருஷத்துக்கு முன்னாடி போகுது, கோள்களெல்லாம் நகருது, எங்கேயோ போகிறது அப்படின்னு குர்ஆன் சொல்லுதுன்னா அது எங்கே போகிறது என்கின்ற உண்மை இன்றைக்கு வெளியே வருகிறது. குர்ஆனுடைய ஒரு வரி செய்திக்குள்ளே அவ்வளவு பெரிய விஞ்ஞானம் ஒளிந்து கிடக்கிறது. அறிவுக்கு பொருத்தமான செய்திகள் மார்க்கத்துக்குள்ளே நிரம்ப அவ்வளவு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அவற்றை நாம் அறிவு கொண்டு பார்த்து நாம் பெற்றிருக்கிற பாக்கியத்தை மகத்தானதாய் புரிகின்ற ஒரு சூழலை நாம் விட்டுவிட்டு பல்வேறு சிந்தனைகள் அறிவுகள் கொள்கைகளை நாம் இன்றைக்கு ஏற்க தொடங்கியிருக்கிறோம் என்பது நம்முடைய ஈமானிய பலகீனத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மார்க்க நெறிமுறைகளை பின்பற்றி அதனுடைய மகத்துவங்களை புரிந்து வாழுகின்ற நல்ல தௌஃபீகை நல்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.